I don't want a crown. I am a peace-loving soul. நீ வாழ என்னுடைய நிலத்தை கொடுத்த எனக்கு நீ மகுடம் சூட்டணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் எதிர்பார்க்கறது நான் வாழக்கூடிய நிலத்தில் எனக்கான அமைதி மட்டும்தான். என் அமைதியை சீர்குலைக்காமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான். இந்த வார்த்தையை யார் யாரை பார்த்து சொன்னால் சரியாக இருக்கும்? பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து என் நிலத்தை நீ வாங்கிட்ட, ஆக்கிரமிச்சிட்ட, அப்படி இருந்தும் எனக்கான அமைதியவாது எனக்கு விட்டுட்டு போ அப்படிங்கிறது தான் 23 லட்சம் மக்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அது அழுகையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், அட்டாக்காக இருக்கலாம். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஹமாஸினுடைய போராளிகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம்தானே இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப 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 அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. டெட்லி சாஸ், குழப்பமான ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மிடில் ஈஸ்ட் பகுதியில் அப்படின்னு ஒரு புகார் ஒன்று கிளப்பியிருக்கு ரஷ்யா. இந்த ரஷ்ய அதிபர் புட்டின் உதிர்த்த வார்த்தைகள் தான் இந்த டெட்லி சாஸ் அப்படிங்கிற வார்த்தை. அப்படியா மிடில் ஈஸ்டில் குழப்பமான ஒரு சூழ்நிலையாக நிலவுது அப்படின்னு கேட்டால், நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரஷ்ய அதிபர் புட்டின் ஏன் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாருங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அல் குத்தீஸ் அப்படிங்கிற மருத்துவமனை மீது தாக்குதல் அல்ல, மருத்துவமனையை சுற்றி சுற்றி தாக்குதல். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அல் குத்தீஸ் மருத்துவமனைக்கு கீழே சுரங்கம் அமைத்து அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸ் போராளிகள், அதிலிருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் சுமத்தியதன் பேரில் அந்த மருத்துவமனையிலிருந்து இருக்கக்கூடிய நோயாளிகளை வெளியேற்றிவிட்டு மருத்துவமனையின் மீது அட்டாக் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு முன்னோட்டமாக மருத்துவமனையை சுற்றி சுற்றி தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் அந்த மருத்துவமனையின் மீதும் தாக்குதல் நடத்தப்படலாம். அதற்கு அடுத்தபடியாக ஹமாஸினுடைய கடற்படை தளபதிகள் 4 பேரை சுட்டு வீழ்த்தியிருக்கு இஸ்ரேல் அப்படின்னு இஸ்ரேல் சைடில் இருந்து த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் தெரிஞ்சுக்க முடியுது. பிணை கைதிகள் 239 அப்படிங்கிற எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. 224 தானே சொன்னாங்க, என்ன இப்போ திடுது பண்ணி 239 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து உச்சரிக்கப்படுது அப்படின்னு கேட்டால், அப்படி தான் செய்திகள் சொல்கிறாங்க. 239 அப்படிங்கிறது கவுண்ட் மாறியிருக்கு. எல்லா சேட்டலைட் சேனல்களுமே 239 அப்படிங்கிற அந்த எண்ணை வந்து உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இஸ்ரேல் இராணுவத்தில் வேலை பார்த்த பெண் ஒருத்தவங்க ஓரி அப்படிங்கிற அந்த இராணுவ வீராங்கனை, அவங்களும் பிணை கைதியாக ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டனவர், அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்கு ஹமாஸ். ஸோ ஒரு ஆளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஏற்கனவே 4 பேரை விடுதலை செஞ்சுருந்தாங்க பெண்கள். அவங்கெல்லாம் வெளியில் வந்து சொன்ன வார்த்தைகள், ஹமாஸ் வந்து எங்களை கொடூரமாக தாக்குனாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஹமாஸ் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, ஹமாஸ் எங்களுக்கு வந்து நல்லா ட்ரீட் பண்ணாங்க, எங்களுக்கு முதலுதவிகள் கொடுத்தாங்க, நல்லா பெட்டு தலாகணிலாம் கொடுத்தாங்க, பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. கடைசியில் கிளம்பும் போது கை கொடுத்து வழி அனுப்பி வைத்த காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் 3 பெண்கள் ஹமாஸால் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு 3 பெண்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. வீடியோவாகவே வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அந்த பெண்கள் பேசக்கூடிய விஷயம், எல்லாரும் எதிர்பார்ப்போம், பிணை கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கக்கூடியவங்க எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்களை யாராவது காப்பாற்றுங்க, ஹமாஸ் வந்து எங்களை பயங்கரமாக அடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு அந்த வீடியோவை போய் பார்த்தா, அந்த வீடியோவில் அந்த 3 பெண்களுமே வந்து நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய விஷயங்கள்ங்கிறது, நெதன்யாகும் நீங்கள் செய்கிறது சரியில்லை, இஸ்ரேலை திட்டி தீக்குறாங்க அந்த 3 பேருமே. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஆட்சி செய்யக்கூடிய தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் நெதன்யாகு அவர்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. ஆட்சி செய்ய தகுதியற்ற நபராக மாறிவிட்டார் நெதன்யாகு அப்படிங்கிறத வலியுறுத்தி இஸ்ரேலில் போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா இது, பிணை கைதியாக பிடிச்சி வச்சுட்டு இருக்கக்கூடிய பிணை கைதிகளே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க,
இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்களும் நெதன்யாகுவை தகுதியற்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு புகார் சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க இஸ்ரேலுக்குள்ளேயே. என்ன இது, இது வித்தியாசமான நிகழ்வுகளாக இருக்கே, இது எப்படி இப்படி இருந்ததுன்னா நெதன்யாகுவினுடைய அந்த கடைசி காலம் அப்படிங்கிறது நெருங்கிடுச்சா அப்படிங்கிற கேள்விகளும் கேட்கப்படுது மற்ற உலக நாடுகள் சைடில். அக்டோபர் 7ஆம் தேதி பிடித்து வைத்த அன்னைக்கே ஜெர்மன் இஸ்ரேல் அந்த நாட்டை சேர்ந்த டாட்டூ மாடல் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி. அந்த உடல் வந்து இஸ்ரேல்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுருச்சு ஹமாஸ் படையில் இருந்து. அந்த அக்டோபர் 7ஆம் தேதி அவங்க உடலை கொடுத்துட்டாங்கன்னா அதை நல்லடக்கம் பண்ண வேண்டியது இஸ்ரேலுடைய கடமை. ஆனால் அக்டோபர் மாதம் கடைசி இன்னைக்கு 31 இந்த செய்தி நான் கேள்விப்படும் போது 30 என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய உடலை பாலஸ்தீன வீதிகளை தாண்டி காசாவினுடைய எல்லைப்பகுதியை தாண்டி இஸ்ரேலுடைய நுழைவாயில் வரைக்கும் அந்த வண்டியில் வச்சே எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு கும்பல். அப்போது இஸ்ரேலுக்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அந்த உடலை இஸ்ரேல் ஏன் நல்லடக்கம் பண்ணாமல் அதை தெருவீதி வழியாகவே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒரு பெண்ணை அவங்க கொலை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த உடலை இஸ்ரேலுக்கு கிடைத்த பிறகும் அவர்கள் நல்லடக்கம் செய்யாததற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நல்லடக்கம் செய்வது இஸ்ரேலுடைய கடமை அல்லவா? அதை இஸ்ரேலுக்கு நினைவுபடுத்த வேண்டியதும் நம்முடைய சமூக பொறுப்பாகிறது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அந்த ஒத்த பொண்ணுக்காக கூட நம்ம கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா அவங்க அம்மா அழுகிறாங்க. இந்த ஒரு தாயினுடைய வேதனை நமக்கு புரியுது. இன்னொரு புறம் என்னென்னா, 8500 செத்து போயிருக்காங்க. 8500 கொலை செஞ்சுருக்காங்க இஸ்ரேல். அந்த 8500 மேற்பட்டவங்க இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறதும் தகவலாக இருக்குது. ஏன்னா பில்டிங்கை பூரா இடிச்சிட்டிங்க, வாழ்ந்துக்கிட்டு இருந்த பில்டிங்கை பூரா இடிச்சிட்டாங்க. அந்த பில்டிங்கினுடைய இடிபாடுகள் கூட, சென்னையில் இந்த போரூர் பக்கத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்து இடிஞ்சு விழுந்துச்சு. அப்போ இடிஞ்சு விழுந்தப்போ அதில் நூற்றுக்கணக்கான பேர் சிக்கி தவிச்சாங்க. எவ்வளோ பெரிய கூட்டம் குடிச்சு அந்த ஒரே ஒரு கட்டணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்குன்னு எத்தனை ஆம்புலன்ஸ் போனது. பாலஸ்தீனத்தினுடைய காசாவில் 8500 மேலே கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறது செய்தி. அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே இஸ்ரேல் இராணுவத்தால் தகர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. இது மட்டும் இல்லை, தெற்கு காசாவுக்கு போக சொன்னால் அந்த மக்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்கீங்க அப்படிங்கிற அறிவிக்கையை கொடுத்துட்டு அதற்கு பிறகு அந்த கட்டடங்கள் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. அப்போ அந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் செத்து போயிருப்பாங்களே, அந்த லிஸ்ட் எங்கே? அதுல எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க? அப்போ இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே உடஞ்சு போயிருக்கு. அந்த உடஞ்சு போன கட்டடங்களுக்குள்ள உடல்கள் இருக்குமே, அந்த எண்ணிக்கை எங்க? அப்போ எவ்வளவு 1000 இன்னும் இறந்து போயிருக்காங்கிற செய்தி இன்னும் கிடைக்காம இருக்கு. பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற போர் குற்றவாளி அப்படின்னு துருக்கியை சேர்ந்த ஒரு ஆண்மகன் எர்டோகன் மட்டும்தான் அறிவிச்சிருக்கார். மீது யாருமே அறிவிக்கவே இல்லை. இனப்படுகொலை பண்ணியிருக்காங்கிற ப்ரூஃபை நான் கூடிய விரைவில் வெளியிடுவேன்னு எர்டோகன் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையும் சரி அறிவிப்பும் சரி உலக நாடுகளை இன்றும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. ஓ, ஒரு ஆம்பளை இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செய்திகளை உதிர்த்துக்கிட்டு இருக்கு. பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பிணை கைதிகள் கூட நன்னடத்தையாக எங்களை நடத்தினார்கள்னு ஹமாஸ் போராளிகளை பார்த்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே கிளாப் பண்ணுறதா இல்லை கண்ணீர் வடிக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சண்டையை நாங்கள் நிறுத்த மாட்டோம், நிறுத்தணும்னா நாங்கள் தோத்துட்டோம்னு அர்த்தம்னு நெதன்யாகு ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செய்கிறார். ஈகோயிஸ்டிக் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளை ஒரு பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்தும் போது அதை மக்கள் ரசிப்பார்களா அப்படின்னு கேட்டால், மாறாக பிரிட்டன்லையும் ஃப்ரான்ஸ்லையும் ஏமன்லையும் இப்படி நாடுகளுடைய வரிசைப்படுத்திட்டே போகலாம். எல்லா நாடுகள்லையும் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நெதன்யாவுக்கு ஆப்போசிட்டாக. மொசாட்டுக்கும் நெதன்யாவுக்குமே வந்து பஞ்சாயத்து அப்படிங்கிறாங்க.
மொசாட்டினுடைய உளவு அமைப்புக்கும் நெதன்யாவினுடைய கண்ட்ரோல்லையே அவங்க இல்லை அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா மொசாட்டு தனியாக இயங்குதா அப்படிங்கிற அச்சம் இருக்குது. அதனால தான் மொசாட்டுக்கிட்ட கெஞ்சி, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நெதன்யாகு சொல்கிறார். ஏன்னா ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய தன்னுடைய உளவு அமைப்புக்கிட்டேயே மன்னிப்பு கேட்க வேண்டிய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு நெதன்யாகு தள்ளப்பட்டிருக்காருன்னு நினைக்கும் போது நெதன்யாவுக்காக வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு மற்ற இஸ்ரேலியர்கள் யூதர்கள்லாம் உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு முக்கியமான ஒரு நியூஸ், ஜெருசலேமில் கை வைக்கக்கூடிய இஸ்ரேல் அப்படின்னு அங்கெங்கே கை வச்சு லாஸ்ட்டில் ஜெருசலேம்கே போயிட்டாங்களா, ஐயையோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக அங்கே மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் அங்கேருந்து எடுத்து பார்க்கும்போது இங்கேருந்து போன தந்தி டிவி அந்த புதிய தலைமுறை செய்தியாளர்கள் சில செய்திகளை வெளியிட முடியல. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு அவசியம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மற்ற செய்தியாளர்களும் சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் சரி வெளியான செய்திகள் அடிப்படையில் ஒரு விஷயம் என்னென்னா, சும்மா ரோட்டில் நடந்து போன ஒரு அப்பாவி அரேபியரை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இஸ்ரேல் இராணுவம். எப்போ நடந்து வந்த ஒரு அரேபியரை எதுக்கு நீ சுட்டு வீழ்த்தின அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் நாட்டுக்காரங்க மட்டும் கிடையாது, ஜெருசலேமில் வாழக்கூடிய மற்ற மக்கள் எல்லாமே அந்த அரேபியருக்கு, அவரும் வந்து ஒரு கிறிஸ்தவ அரேபியர், அவருக்கு ஆதரவாக சும்மா நடந்து வந்த அப்பாவையே எதுக்கு நீ சுட்டு கொண்ட அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இது அங்கே போராட்டமாக மாறு, ஜெருசலேம் நகரத்தையும் பதற்றத்துக்கு உள்ளாக்கி வச்சிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு செய்தி. அலாம்லாம் ஒலிக்குது, பயங்கரமாக சத்தங்கள் எழுப்பப்படுது. உடனே மக்கள் எல்லாமே வந்து போர் வந்து நடக்கப்போகுது, அதனால் வந்து உள்ளே போய் ஒளிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அலாரம் சத்தம் மறுபடியும் ஒழிக்கப்பட்டதான்னு தெரில. ஆனால் போராட்டம் பண்ணுறவங்க தெருவில் நின்றே வந்து இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உள்ளே போகவே இல்லை. இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருந்து அங்கேருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில்லாம் இந்த செய்தி நம்ம சொல்கிறோம். CUFI, கிறிஸ்டியன்ஸ் யுனைடட் ஃபார் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, உலகின் பல நாடுகளில் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன குரல்கள் அப்படிங்கிறது ஒழிக்க தொடங்கியிருக்கு. இந்த CUFI இருக்காங்கல்ல, இவங்க வந்து யாருன்னா, ஒரு 13 நாட்களுக்கு முன்னாடி இந்த அமைப்புக்கு நன்றி சொல்லி நெதன்யாகு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வீடியோவாக வெளியிடுறாரு. அவர் வீடியோவாக சொன்னது என்ன அப்படின்னா, உலகத்தினுடைய எல்லா கிறிஸ்டின்களும் எங்களுக்கு ஆதரவாக நீங்க எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். இன்றைக்கி நம்ம வீடியோவை பதிவு பண்ணும்போது அக்டோபர் 31, இந்த CUFI அதுக்கு வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி நெதன்யாவுக்கு கொடுத்தது 13 நாளைக்கு முன்னாடி. அப்போது அந்த டேட்டா கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது அவர் சொன்னது கிறிஸ்டின்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறார். இப்போது இஸ்ரேலிய இராணுவம் ஜெருசலேத்தில் வச்சே ஒரு கிறிஸ்தவ அரேபியரை சுட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நெதன்யாகு யாருக்கு ஆதரவானவர்? அப்போது இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து நெதன்யாகு யாருக்கு சப்போர்ட் ஆனவர் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக பாலஸ்தீனியர்களை கொள்கிறார் அப்படிங்கிற விமர்சனமும் இங்கே பரவலாக பேசுபொருளாக மாறியிருக்கு அப்படிங்கிறத எல்லா நாட்டு தலைவர்களுமே வரிசையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 37 வயசு இசாப் அப்துல்லா அப்படிங்கிற நபர் அக்டோபர் 13 இவர் யாருன்னு கேட்டால், அவர் ஒரு செய்தியாளர், ராய்ட்டர்ஸினுடைய செய்தியாளர். திறந்த மலைப்பகுதியில் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் நின்று ஜாக்கெட், என்ன ஜாக்கெட்னா ப்ரெஸ்ஸுக்கான ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க, குண்டு துளைக்காத ஜாக்கெட். அது மட்டும் இல்லை, ப்ரெஸ்ஸுக்கான அடையாளம் கேப்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த அந்த அடையாளத்தோடு இருக்கக்கூடிய அந்த ராய்ட்டர்ஸ் செய்தியாளர் மேலே தாக்குதல் நடத்தப்படுது. இதை பக்கத்தில் இருந்து காயங்கள் ஏற்பட்ட அல் ஜசீரா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இதையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு இவர் மேலே வேணும்னே அட்டாக் பண்ணியிருக்கு இஸ்ரேல் ஆகும் அப்படிங்கிற புகாரை பதிவு செய்ய, இதுவரைக்கும் 27 பத்திரிகையாளர்கள் இறந்து போயிருக்காங்க செய்தி சேகரிக்கிறதுக்காக போனேன். எல்லாருமே பாதுகாக்கப்பான எதுன்னு சொல்லிட்டு டெல்லவியை சொல்கிறாங்க. காசா பகுதிக்கு போய் ரிப்போர்ட்டிங் கொடுத்த எல்லா செய்தியாளர்களையுமே அட்டாக் பண்ணுறது மட்டும்தான் இஸ்ரேலுடைய வேலைன்னு எல்லை கடந்த ஊடகவியலாளர் அமைப்பு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதையும் மக்களுக்கு செய்தியாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ அங்கே பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, வரக்கூடிய செய்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா பத்திரிகையாளர்களுடைய குரல் வலைங்கிறது நெறிக்கப்படுதுங்கிறது இந்த செய்தியின் மூலியமாக தெரிய வருது. பங்குச்சந்தைகளில் மாற்றம் நடந்திருக்கு, அந்த மாற்றங்கள் அமெரிக்காவுக்கு சாதகமாக மாறியிருக்கு. ஆர்ம்ஸ் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே
இது கொண்டாட்டமான தீபாவளி. தமிழ்நாட்டில் இந்தியாவில் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான தீபாவளி யாருக்குன்னா அமெரிக்காவுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஆயுத தளவாடங்களை விற்பனை செய்யக்கூடிய கம்பெனிகள் அதீத அளவில் ஆயுதங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த போர்னால். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் நடந்த போர் தான் வந்து சைலண்டாக மாறிடுச்சு. அட்டாக் பண்ணுறது ரஷ்யா மட்டும்தான், அதனால் சத்தமே இல்லாமல் இருக்குது. இப்போ இங்கே போர் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆயுதங்கள் அதிகமாக சப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ விற்கிதுங்கிறதுனால அதை விற்கக்கூடிய நபர்களுக்கு காசு அதிகமாக வருது. ஸோ அமெரிக்காவினுடைய எக்கனாமிக் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, டாலரோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இஸ்ரேலுக்கு ஆதரவாக 46 முறை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கு அமெரிக்கா. இவ்வளவு தூரம் அமெரிக்கா 46 முறை தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியதற்கு பின்னால் தன்னுடைய நாட்டினுடைய எக்கனாமி வளரணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அமெரிக்கா திட்டமிட்டு கணித்து சிறப்பான ஒரு செய்கையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நம்முடைய அடுத்த வீடியோ, நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் அப்படின்னு சொன்னது யார்? இவ்வளோ பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த வார்த்தையை யாருப்பா சொன்னா அப்படின்னு கேட்டால் லிங்க் ஆகுது ஈரான், அமெரிக்கா, சைனா அண்ட் ரஷ்யா. இந்த நாலு நாடுகளுக்கு இடையில லெபனானுடைய மேட்டரும் இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.